ஆறு கட்ட தேர்தல்கள் நடந்து முடிஞ்சிருக்கிறது. கிட்டத்தட்ட 486 தொகுதிகளுக்கான தேர்தல் முடிஞ்சிருச்சு. இன்னும் 57 தொகுதிகள் தான் பாக்கி இருக்கிறது. இறுதி கட்டமாக வாரணாசி தொகுதி மோடியினுடைய தொகுதியிலையும் தேர்தல் நடக்கவிருக்கிறது. இதுவரைக்கும் நடந்து முடிந்த தேர்தல்களில் பாஜக பெரும்பான்மை பெறுவதற்கும் வாய்ப்பு இல்லை. அதிகபட்சமாக அனைத்து அரசியல் திறனாய்வாளர்களும் மூத்த பத்திரிகையாளர்களும் களத்துக்கு சென்று ஆய்வு நடத்திய பிறகு சொன்ன பதில்கள் 230 தான் என்டிஏவாகவே அதிகபட்சம் பெறுவாங்க அப்படிங்கிறத தான் அடிச்சு சொல்றாங்க. பஞ்சாப், டெல்லி, ஹரியானா இந்த மூன்று மாநிலங்கள் மிகப்பெரிய அளவில் கீ பிளே பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஹரியானா மாநிலத்தில் பாத்தீங்கன்னா பாஜகவினுடைய வேட்பாளர்கள் 10 பேர்ல 7 பேர் காங்கிரஸ் கட்சியிலிருந்தும் ஆம் ஆத்மி பார்ட்டியிலிருந்தும் கட்சிக்கு ரீசண்டா தாவியவர்கள், அதுலயும் 6 பேர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிஜேபிக்கு தப்பி இருக்கிறாங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய தோல்வியினுடைய அறிகுறியை தான் பாஜகவுக்கு காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. இதை பற்றின ஒரு விரிவான செய்தியை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோபாசய நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. இந்தியாவில் 6 கட்ட தேர்தல்கள் நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் 1 கட்ட தேர்தல் தான் நடக்க இருக்கிறது. வாரணாசி தொகுதி மோடியினுடைய தொகுதியோட சேர்த்து 7வது கட்ட தேர்தல்கள் நடந்து முடிக்கவிருக்கிறது. கிட்டத்தட்ட 486 தொகுதிகளுக்கான தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த 486 தொகுதிகளிலுமே பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி தான் லீடிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முதல் கட்ட தேர்தலில் மோடியினுடைய பிரச்சாரம் பாஜகக்காரர்களுடைய பிரச்சாரத்தை அப்படியே டவுன்வேர்ட்ஸ் ஆகிறத பார்க்க முடியுது. தொடர்ந்து அந்த கிராஃப் வந்து கீழ் நோக்கி போகிறத நம்ம பார்த்துருக்குறோம். மோடி கேரண்டி, மோடி குடும்பம் அப்படின்னு பேச ஆரம்பித்தவங்க இப்போ பார்த்தீங்கன்னா முஸ்லீம் வெறுப்பை பேச ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் கடவுள் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து நிற்கிறத பார்க்க முடிகிறது. மோடி அப்படிங்கிற ஒற்றை நபரை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியில் வேறு எந்த தலைவர்களுமே பிரச்சாரம் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிற லெவலுக்கு இன்றைக்கி வந்து என்டிஏக்குள்ள பிஜேபிக்குள்ள சோர்வடைந்து காணப்படுகிறத பார்க்க முடிகிறது. நிதிஷ்குமார் ஆலய காணம், ஏக்நாத் ஷிண்டே ஆலய காணம், அஜித் பவார் ஆலய காணம், இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண் போன்ற என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் வேறு எங்கேயுமே போய் பிரச்சாரம் பண்ணுறத பார்க்க முடிகிறதில்ல. ஆனால் ஆப்போசிட் கேம்பில் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில் அரவிந்த் கெஜ்ரிவால் உத்தரப்பிரதேசம் போகிறாரு. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சித் தலைவர்களில் ராகுல் காந்தியிலிருந்து பிரியங்கா காந்தியிலிருந்து உத்தவ் தாக்கரேலேருந்து சரத்பவார்லேருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வரைக்கும் அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ் போன்ற தலைவர்கள்லாம் மாற்றி மாற்றி மற்ற கட்சிகளுக்காக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணுறத பார்க்க முடிகிறது. ஆனால் பிஜேபி கூடாரம் காலியாகி போயிருக்கிறது. பீகார் மாநிலத்தில் கிட்டத்தட்ட 20 தொகுதி கிட்டக்க போட்டியிடக்கூடிய நிதிஷ்குமார் அவருடைய கட்சி படுதோல்வி அடையும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்கிறதையும் பார்க்க முடிகிறது. 486 தொகுதி முடிஞ்சிருக்கு, இன்னும் 57 தொகுதிகள் இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா டெல்லி, பஞ்சாப், ஹரியானா இந்த மூன்று மாநிலங்களில் மிக முக்கியமாக சொல்கிறாங்க. இந்த மூன்று மாநிலங்களை சேர்த்து 30 நாடாளுமன்ற தொகுதிகள், அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது, இப்போ அவர் வெளியில் ஜாமீனில் வெளியில் வந்திருக்கிறாரு, அவருடைய சூறாவளி பிரச்சாரம் இந்த 30 தொகுதிகளிலும் பாஜகவை மண்ணக்கவ வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த தேர்தலில் மிகப்பெரிய வகையில் ஒரு கீ பிளே பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்குறப்ப 30 தொகுதிகளிலும் பாஜக வாஷ் அவுட் ஆயிருச்சு அப்படின்னாலே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவர்கள் அந்த பெரும்பான்மை பெறுவதற்கு பக்கத்தில் கூட வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கடந்த முறை இந்த 30 தொகுதிகளில் பாஜக மட்டும் 19 தொகுதிகளில் ஜெயிக்குது. என்டிஏவாக அகாலிதளத்தோட 2 தொகுதி பஞ்சாபில் சேர்த்தா ஆல்மோஸ்ட் 21 தொகுதிகளில் வெற்றி பெறுறாங்க. இப்போ டெல்லியில் 7 தொகுதியிலையும் பாஜக வந்து கடந்த முறை கம்ப்ளீட்டாக ஜெயிச்சிச்சு. இந்த முறை கம்ப்ளீட் வாஷ் அவுட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சாபுக்குள்ளேயே போக முடியாது. ஹரியானாவில் 10 இடங்களையும் கடந்த முறை வெற்றி பெற்றுச்சு. இந்த முறை அப்படி வெல்வதற்கு வாய்ப்பே இல்லை. 2 இடங்கள் ஜெயித்தாலே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹரியானா மாநிலத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக சார்பில் களமிறக்கப்பட்ட 10 வேட்பாளர்களில் 7 பேர் வந்து ரீசண்டாக மாற்று கட்சியிலேருந்து தவி வந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிண்டால் ஃபேமிலி கூட பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் இருந்தாங்க, அவங்க ஒட்டுமொத்தமாக அப்படியே பாஜகவில் சேர்ந்தாங்க. ரீசண்டாக தான் தேர்தல் தேதி அறிவித்ததுக்கப்புறம் காங்கிரஸ்லேருந்து விலகி பாஜகவில் சேர்றாங்க. உடனே அவர்களுக்கு எம்பி சீட் வழங்கப்படுகிறது. இந்த நவீன் ஜிண்டாலிருந்து இப்போது ரீசண்டாக பாஜகவில் சேர்ந்த பல தலைவர்கள் எல்லார் மேலேயுமே பார்த்திங்கன்னா பல்வேறு ஊழல் வழக்குகள் வந்து பெண்டிங்கில் இருக்கிறத பார்க்குறோம். அமலாக்கத்துறை விசாரணையும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக நமக்கு தெரிய வருகிறது அதை காரணம் காட்டி தான் இவர்கள் அனைவரும்
பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிகிறது. 10 கேண்டிடேட்டில் ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா 7 பேர் வந்து, 6 பேர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள், 1 நபர் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டியை சார்ந்தவர் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான குறிப்பிடத்தக்க விஷயம். மீதி 3 பேர் தான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்க அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக பார்க்க முடிகிறது. ஸோ அந்த 3 மாநிலங்களிலுமே 30 தொகுதிகளிலும் பாஜக வாஷ் அவுட் ஆகும் அப்படிங்கிறத தான் அடித்து சொல்கிறத பார்க்க முடிகிறது. ஸோ ஒட்டு மொத்தமாகவே இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இல்லை, என்டிஏவாக சேர்ந்தே அதிகபட்சம் 240 தொகுதி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரொம்ப அதிகபட்சம் கொடுக்கக்கூடிய கணிப்பே அதுதான். காரணம் என்னென்னா, பிஜேபி அதிகபட்சம் 180 210 வரைக்கும் ஜெயிக்கும், கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் அதிகபட்சமாக 25 இடங்களை வேணால் ஜெயிக்கலாமே தவிர அதை தாண்டி போகிறதற்கு வாய்ப்பே இல்லை. நிதிஷ்குமார், ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார், சந்திரபாபு நாயுடு, அதுக்கப்புறம் பவன் கல்யாண், இவர்களை தாண்டி இன்றைக்கி பாஜகவில் ஒரு பெரிய அளவுக்கு கட்சி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் குறிப்பிட்டு சொல்லவே முடியாது அப்படிங்கிற இடத்துல தான் இன்றைக்கி பாஜக இருக்கிறத பார்க்க முடிகிறது. மாறாக இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, மம்தா பானர்ஜியிலேருந்து சரத்பவார்லேருந்து உத்தவ் தாக்கரே வரைக்கும் அந்தந்த மாநிலங்களில் செல்வாக்கு பெற்ற தலைவர்கள் இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஸோ இப்போ அரசியல் திறனாய்வாளர்கள் பல்வேறு கருத்துக்களை ஆதாரமாக வச்சு தான் இந்த 230 தான் அதிகபட்சமாக, ரொம்ப அதிகபட்சமாக பாஜக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அடிப்படை ஆதாரங்கள் கொடுக்கறத பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா 2014 ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு நரேட்டிவை பாஜகக்காரர்கள் செட் பண்ணியிருந்தாங்க. அந்த நரேட்டிவ் அடிப்படையில் பார்க்குறப்ப ஊழல், விலைவாசி உயர்வு போன்ற விஷயத்தை பெரிய அளவில் ஊதி பெருசாக்குனாங்க. அதனால் அப்படி அவ்வளோ பெரிய ப்ராப்பகேண்டா பண்ணியுமே பாஜகவால் வெற்றி பெற முடிந்த தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 282 தொகுதிகள் தான். அதிகபட்சமாக அவர்கள் பெற்ற வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறது 31%. என்டிஏவாக சேர்த்தே 336 இடங்களில் வெற்றி பெறுறாங்க. 38.5% வாக்குகள் தான் பெறுறாங்க. அன்னைக்கு வந்து யூபிஏ வந்து பெரிய அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, அந்த மொமெண்டம் பெரிய அளவுக்கு கிரியேட் ஆகிருந்துச்சு, அதனால் பாஜகவால் வெல்ல முடிந்தது. அதே இது 2019 விஷயத்தை கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா, 2019 பிஜேபி வந்து 37.36% வாக்குகளை பெறுது, 303 இடங்களில் வெற்றி பெறுறாங்க. என்டிஏவாக சேர்ந்து 353 இடங்களில் வெற்றி பெறுறாங்க, 45% வாக்குகளை பெறுறாங்க. ஸ்டில் 55% வாக்குகள் அப்படிங்கிறது பிஜேபி என்டிஏ கூட்டணிக்கு எதிராக தான் இருக்குது. அது செதறி கிடந்ததுனால தான் அன்றைக்கு மோடியால் ஆட்சி அமைக்க முடிஞ்சதே தவிர, மற்றபடி இன்னும் மோடி அப்படிங்கிற ஃபேக்டருக்கு வந்து ஒரு எதிர்ப்பு அலை இந்தியா முழுக்க தான் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த டேட்டா காட்டுறத அரசியல் திறனாய்வாளர்கள் அடித்து சொல்கிறாங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறாங்க, இந்திய அரசியலை ஆராய்ந்து சொல்கிறத அடிப்படையில் வச்சு பார்க்குறப்ப 1984 இந்திரா காந்தி அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு ஒரு பெரிய அனுதாப அலை வீசிச்சு. அந்த டைமில் இந்தியா முழுக்க காங்கிரஸுக்கு ஆதரவான ஒரு அனுதாப அலை வீசிச்சு. 414 இடங்களில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. அந்த டைமில் காங்கிரஸ் கட்சி பெற்ற வாக்கு சதவிகிதமே அதிகபட்சம் 49% தான். 51% மக்கள் எங்களுக்கு காங்கிரஸ் வேண்டாம் அப்படின்னு தான் வாக்கு செலுத்தியிருந்தாங்க. ஸோ அப்போவே அந்த அளவுக்கு நடந்திருக்குன்னா அந்த மாதிரியான எந்த ஒரு மொமெண்டமும் இன்றைக்கி கிடையாது. 2019 தேச பாதுகாப்பு, புல்வாமா, பாலக்கோட் ஸ்ட்ரைக்கு அப்படின்னு ஒரு பெரிய ட்ராமாவே நடத்தி பெரிய அளவுக்கு தேச பாதுகாப்புன்னு கேம்பெயின் பண்ணி முழுக்க முழுக்க பாஜகக்காரர்கள் அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா வாக்குறுதியே கொடுக்கல. அந்த பாலக்கோட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அவர்கள் வெற்றி பெற்றாங்க. அதுவே அதிகபட்ச வாக்கு சதவிகிதம் அவர்களுக்கு கொடுத்ததுன்றது 37% தான். ஸோ இன்னைக்கு அது சுத்தமாகவே கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தில் ராம் மந்திர் அப்படிங்கிற ஒற்றை விஷயத்தை வச்சு ஒரு பெரிய மொமெண்டம் கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் ஒரு கனவை வச்சுருந்தாங்க. மோடி குறிப்பிட்டு ஒரு கனவை பெரிய அளவுக்கு வச்சுருந்தார், ஒரு ஹிந்தி பெல்ட்டில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வாக்குகள் அள்ளிடலாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் அவர்களுக்கு தெரியாமலே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஒரு அண்டர் கரண்ட் இருந்தது. எதை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, விலைவாசி உயர்வு மற்றும் வேலைவாய்ப்பின்மை. இந்த விலைவாசி உயர்வும் வேலைவாய்ப்பின்மையும் தான் 2014 காங்கிரஸ் அரசுக்கு எதிராக மக்கள் வாக்களிக்க செஞ்சாங்க. அதுக்கு மேலே ஒரு மேகமூட்டம் மாதிரி ஒரு கிளைமேட் தான் பில்டாச்சேது. எதுனா இந்த ஊழல் முறைகேடுகள் அப்படிங்கிறது அதுக்கு மேலே பில்டாச்சே தவிர வேறு எதுவும் இல்லை. ஆனால் இன்றைக்கு இந்த விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கிறது தலை தூக்கி இருக்குது. அதை எல்லாத்தையும் தாண்டி மோடி அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து வாக்கு செலுத்தின அந்த பொதுவான வாக்காளர்கள் அப்படிங்கிறவங்களும் இன்றைக்கு அதிருப்தியில் இருக்காங்க. ஏன்னா ஒரு வாக்குறுதியை கூட இதுவரைக்க நிறைவேற்றலை.
அந்த ஜனவரி மாதம் பெரிய அளவுக்கு நம்பிக்கையோடு இருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மொமெண்டம் சரிய ஆரம்பித்தது எதுலன்னு பார்த்தீங்கன்னா, வரிசையாக பல்வேறு விஷயங்கள், சண்டிகர் மேயர் தேர்தலில் நடந்த ஃப்ராடாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எலக்டரல் பாண்டு ஸ்கேமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மணிப்பூர் விவகாரமாக இருக்கட்டும், மணிப்பூருக்கு மோடி இப்போ இதுவரைக்கும் செல்லாமலே நீ எந்த அடிப்படையில் தேச பாதுகாப்பை பற்றி பேசுகிற அப்படிங்கிற கேள்விகளை இன்றைக்கி பொதுவான வாக்காளர்களே கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மல்யுத்த வீராங்கனைகளுக்கு நடந்த இதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எஸ்பிஐ வந்து தேர்தல் பத்திர விவரங்களை வெளியிட மாட்டேன்னு மறுத்தது, அப்புறம் உச்சநீதிமன்றம் தலையிட்டு வந்தது, அதுக்கப்புறம் அவங்க வெளியிட்டது எல்லாமே கம்ப்ளீட்டாக பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்திய மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறத தெல்ல தெளிவாக காட்ட முடிகிறது. அதை தாண்டி கிராமங்கள் வரைக்க இது வந்து ஒரு சர்வாதிகார நாடு மாதிரி இருக்குது, மோடி அரசாங்கம் வந்து சர்வாதிகாரியாக செயல்படுறாங்க அப்படிங்கிறத கிராமங்கள் வரைக்கும் போய் சேர்ந்துருக்கிறது. அதை தாண்டி இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடை மாற்றிடுவாங்க, அரசியல் சாசனத்தை திருத்தி எழுதிடுவாங்க அப்படிங்கிற விஷயம் ராகுல் காந்தி அவர்களுடைய பிரச்சாரத்தின் மூலமாக மூளை முடுக்குகளெல்லாம் வட மாநிலங்களில் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த மொமெண்டம் வந்து மோடிக்கு எதிராக உருவாகியிருக்கு. இன்றைக்கு காலகட்டத்தில் இந்தியாவில் மோடி அலை இல்லை, ராகுல் அலை இல்லை, இந்தியா அலை இல்லை, என்டிஏ அலை எதுவுமே இல்லைனாலும் தெர் இஸ் அ வேவ் ஆஃப் சேஞ்ச், ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிற ஒரு அலை மோடிக்கும் பாஜகவுக்கு எதிராக மக்கள் மனதில் இருக்குது. அது அப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்திய மக்கள் ஒரு ஆல்டர்னேட்டை தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி ஆல்டர்னேட் தேர்ந்தெடுக்கிற இடத்துல இன்றைக்கி இந்தியா கூட்டணி வலுவாக ஒரு நரேட்டிவை செட் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நேர்கோட்டில் காங்கிரஸ் கட்சியிலேருந்து மம்தா பானர்ஜியிலேருந்து ஸ்டாலின்லேருந்து எல்லாரும் ஒரே மாதிரியான விஷயங்களை வாக்குறுதி கொடுத்ததுனால அந்த பொதுவான வாக்காளர்கள் ஒரு 20% பேர் இருப்பாங்க, மற்றும் இளைஞர்களுடைய வாக்குகளை ராகுல் காந்தி போன்ற தலைவர்கள் இன்றைக்கி கவர்ந்தெழுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விவகாரம் தான், இந்த அடிப்படையில் தான் அரசியல் திறனாய்வாளர்கள் உறுதியாக சொல்கிறது என்னென்னா, ரொம்ப அதிகபட்சமாக போச்சுன்னா பாஜக 230 இடங்களை பெறும். அதுவும் இந்த பஞ்சாப், டெல்லி, ஹரியானா போன்ற மாநிலங்கள்லாம் விவசாயிகள் இஷ்யூ, அந்த ராஜ்புத் சமுதாயத்தினுடைய இஷ்யூ, அப்புறம் ஒலிம்பிக் வீராங்கனைகளை நடத்தின விதம், அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இயல்பாக இருக்கக்கூடிய அந்த விலைவாசி உயர்வு, வேலையின்மை போன்ற விஷயங்கள், அக்னிவீர் போன்ற திட்டத்தினால் வந்த பின்னடைவுகள், இது எல்லாமே மிகப்பெரிய அளவில் அந்த மாநிலத்தில் மட்டும் இல்லை அதை சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்களிலும் பரவி இருக்குது. நிச்சயமாக இது பிஜேபிக்கு ஒரு வரலாறு காணாத தோல்வியாக இருக்கும். ஆனால் ஊடகங்களை வச்சு இவங்க மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை பார்க்க முடிகிறது. இன்னும் ஒரு கட்ட தேர்தல்கள் இருக்குது, அதையும் தொடர்ந்து நம்ம பல தரவுகளோடு தொடர்ந்து பேசுவோம். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.